ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்காவாக மூணு ஏர்ட்ராப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு சில ஏர்ட்ராப்பை தான் இன்ஸ்டன்ட்டாகவும் நமக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏர்ட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎல்சி அப்படின்னு ஒரு காயின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தராங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கன் பாக்கெட்டில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட் வேலெட்டு. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்போம் அசெட்டில். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சிம்பிள் இருக்கும் ஹெக்கோ செயின், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, நியூ அக்கௌண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதில் அன்லிமிடெட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அன்லிமிடெட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிரியேட் வேலெட்டுன்றது கொடுத்து இங்கே கிரியேட் வேலெட் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஹச்டி மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹச்டி டோக்கன் வாங்கி கொஞ்சம் வந்து டெபாசிட் பண்ணிக்கணும். ஒரு டோக்கன்னாலும் அது பார்த்தீங்கன்னா வெறும் $10 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா காயின் எக்ஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு 0.001 சம்திங் தான் வந்து போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு கீழே டிஸ்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்விஸ்டர் கம்யூனிட்டி அப்படின்னு நான் கொடுத்துருக்கதான லிங்க்கை வந்து பேஸ்ட்டு பண்ணுங்கள். பேஸ்ட்டு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா வேலட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த வேலட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இங்கிலீஷில் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஸோ வேறு லாங்குவேஜில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதான ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துடும். ஸோ இதில் டாஸ்க் எப்பயுமே அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே அவைலபிளாக இருக்காது. எப்போயாச்சும் ஒரு சில டைஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று பேசிக் டாஸ்க், இன்னொன்று வந்துட்டு வேல்யூ ஆடட் டாஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டாஸ்க் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து விட்டுருங்க. பேசிக் டாஸ்க் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது. இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்குள்ளே ரீடைரக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாயின் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹச்டியில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோனா 0.1 ஹச்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸாம் மைன் அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 ஒர்த்துள்ளதான டிஎல்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு $10 ஒர்த்துள்ளதான டிஎல்சி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குக்கு $5 USDT. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லிங்க்கில் போய்ட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு லிங்க்கை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டு ஷேர் பண்ணாதான லிங்க்கை வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு $5 ஒருத்தவளதான டிஎல்சி வந்து தரேன்றாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயும் டிஸ்கார்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தராங்க. அண்டு டெலகிராம் அண்டு டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ரீட்வீட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டிடி வந்து தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எப்போயுமே அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே அவைலபிளாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 copy ரிமைனிங் அப்படின்ருக்கு. அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல டாஸ்க் இல்லைன்னு அர்த்தம். இதே இது பார்த்தீங்கன்னா யூடியூப் டாஸ்க்கில் உங்களுக்கு 405 copy வந்து ரிமைனிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இன்னும் 405 பேர் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 0 உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 hoursக்குள்ளே வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு, இதை வந்து ரிசீவ் கொடுப்போம். ஸோ ரிசீவ் கொடுத்தோன்னே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஹச்டியில் வந்து பே பண்ணும். ஸோ கன்ஃபார்ம்ன்றது கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகி ரிசீவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ பேக் கொடுத்து அகெயின் அசெட்டுக்குள்ளே வருவோம், வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎல்சி வந்து நமக்கு ரிசீவ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5.47 டிஎல்சி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $1.97 ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா $2 ஒர்த்துள்ளதான டாஸ்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு அதுக்கான ரிவார்டு வந்து கிடச்சிச்சு. இதை வந்து செல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருப்பேன். டிஸ்கவர்ன்றதை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து சர்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டெக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹோமை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வாப். ஸோ ஸ்வாப்ன்றதை நீங்கள் அகெயின் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்து ஹச்டி இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிஎல்சி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டு எனபிள் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து மேக்ஸிமம்ன்றது கொடுப்போம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்துட்டு 0.187 ஹச்டி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்ரூவ் டிஎல்சின்றது வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்து கன்ஃபார்ம் ஸ்வாப் வந்து கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து 30 வைக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 0.50 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 13 வச்சுக்கோங்க. ஸோ 13 வச்சுட்டு ஸ்வாப்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு பேக் கொடுத்துருக்கோம். பேக் கொடுத்துட்டு அசட்டுக்குள்ளே போவோம். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹச்டி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வாங்க செகண்ட் ஏர்ட்ராப்புக்குள்ளே போயிடலாம். $1 ஒர்த்துள்ள தானே ஓஎக்சி காயின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் விட்ராவல் ஆப்ஷன் இப்போ முடிக்க எனபிள் பண்ணலை. டெலகிராம் குரூப்பில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி உள்ள வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜென்ரேட் வேலட் ஐடின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே உங்களுக்கு வேலட் ஐடி கிரியேட் ஆயிரும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பாஸ்வேர்ட் 2 times வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் கேப்சா வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிட்டு கன்டினியூன் ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தனே இந்த ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 times வந்துட்டு 6 digits ஒரு கோடு வந்து செட் பண்ணிட்டு இந்த ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கன்னியூன்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேக்அப் ரைசஸ் வரும். இதை வந்து நோட்டில் எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு டிக் கொடுத்து சப்மிட்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $0 காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா வெரிஃபை மெயில் அண்ட் கெட் $1 ஒர்த் ஆஃப் ஓஎக்சி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பான். அண்ட் இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் இருக்கும். ஒரு ரெஃபருக்கு $1 ஒர்த் உள்ள தானே ஓஎக்சி காயின் வந்து கொடுக்குறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணி வெரிஃபை அப்படின்றது வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்குள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வெரிஃபை ஆகி $1 ஒர்த்து உள்ளதானா ஓஎக்சி காயின் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ விட்ரா பண்ணலான்றதை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் இனிமேல் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜம் அப்படின்னு ஒரு ஆப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ஆர்பி லெஜர்னே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் ஸோ இன்னொரு ஃபோன் வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ உள்ள வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ கோன்றது கொடுங்க. கோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 digits வந்து பாஸ்வேர்டு வந்து 2 times செட் பண்ண சொல்லுவோம். ஸோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்பான். ஸோ எஸ் கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கன்ஃபார்ம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு 7 process வந்து அவன் கொடுத்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு இது வந்து லோட் ஆகும் ஃபுல்லாக. லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பான். ஸோ இந்த ஒரு ஐக்கானா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 7 steps வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணோன்னே இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து வாட்ச் நியூன்னு கொடுப்பான். ஸோ க்ளோஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவராலாக 7 ஹச் முடிக்க உங்களுக்கு ஒரு ரோ வந்து கொடுத்துருப்பான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 இருக்கிறதான நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்குன்னு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருப்பான். ஸோ இதுமாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 இருக்கிறதான நம்பர்ஸ் வந்து உங்களை என்டர் பண்ண சொல்லுவான். ஸோ இங்கே -+ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இதுமாதிரி வந்து ஒவ்வொன்றா என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணோன்னே இதுமாதிரி பப்ளிக் அட்ரஸ்ன்னு கேட்பான், காட்டுவான். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களோட வேலெட்டுக்கு ஒரு நேம் கேட்பான். உங்களோட நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுங்க. கொடுத்தோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ்
கொடுத்துருப்பான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ கியூஆர் கோட் அப்படின்னு அக்கௌண்ட் கியூஆர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கான யூனிக் அட்ரஸ் வந்து கிடைக்கும். அந்த அட்ரஸ் வச்சு நீங்கள் எக்ஸ்ஆர்எப்பி இங்கே வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ஹியோபி வேலெட்டை வந்து அதாவது எக்ஸ்சேஞ்சை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹியோபி எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கலாம். கேவைசி பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு டிஆர்எக்ஸை வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலெட்டில் வந்துட்டு மினிமம் 10 எக்ஸ்ஆர்பிக்கு மேலே வந்து டெபாசிட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. நான் எல்லாருக்கும் எவ்வளோ சொல்கிறேன்னா, 15 எக்ஸ்ஆர்பி உள்ள டிஆர்எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹியோபியில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அந்த டிஆர்எக்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ஆர்பியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஆர்பியாக கன்வெர்ட் பண்ணோன்னே என்ன பண்ணீங்கன்னா, அகெயின் வந்துட்டு உங்களோட ஜம் ஆப்புக்கு வந்துட்டு மாற்றிடுங்க. நான் வந்து ஒரு 13 எக்ஸ்ஆர்பியை வச்சு ட்ரை பண்ணேன். 10 எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேஷனுக்கு வந்து எடுத்துக்கிட்டு மீதி 2.9128 எக்ஸ்ஆர்பி வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம் கம்யூனிட்டின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை உங்களோட க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஒரு சிலருக்கு இப்படி வராது. உங்களுக்கு ஜம் அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படின்ற இடத்துல வெரிஃபைன்னு வரும். வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் ஜம்ன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கேட்கும். ஸோ இதில் மோர் வந்து கொடுத்து உங்களோட ஜம் ஆப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜம்னு அந்த ஆப் இருக்கா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வரும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்லைடு டு அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்லைடு பண்ணுங்கள். சைடில் இழுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இங்கே வந்து கன்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கன்டினியூ வந்து கொடுங்க. கன்னி கொடுத்தனே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எனபிள் பண்ணோம். அப்படிலாம் நீங்கள் என்டர் பண்ணதுன்னா பாஸ்கோட் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து வெரிஃபையிங் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனோடனே நெக்ஸ்ட்டுன்றது வந்து கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விஜிபி அப்படின்னு ஒரு டோக்கன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணும். ஸோ க்ரோமுன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து மெயின் நெட்டில் வந்து கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா ஜம் ஆப்பில் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ஆர்பி டெபாசிட் பண்ண ஒரு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. அந்த அட்ரஸை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு என்எஃப்டி கேம்ன்றதை வந்து டைப் பண்ணி என்எஃப்டி கேம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஏர்ட்ராப்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ ஒர்த்துள்ளதான எக்ஸ்ஆர்பி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான விஜிபி வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்னாப்ஷாட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.